हेलो गाइस, वेलकम टू संतोष व्यू। இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க இல்லாமல் இருக்கலாம். ஸோ மேபி இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த ஒரு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் கூட எனக்கே தெரியாது இது என்னது, எப்படி எங்கேருந்து வந்துச்சு. ஸோ நீங்கள் எனக்கு குழம்பாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எங்கள் டைத்து பார்த்தா வந்துருப்பீங்க. என்னத்தை சொல்கிறேன்னா பாலைப்பழம். ஸோ அது பாலைப்பழம்னு ஒரு என்ன சொல்கிறது, வேப்பம்பழம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்கு சாம்பிளை காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இருக்கும் பாலைப்பழம். ஸோ நான் நிறைய நாள் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கும் போது எல்லோரும் பாலைப்பழம் பிடிங்கி சாப்பிட்றாங்க, பாலைப்பழம் காடுகளுக்கெல்லாம் போய் பாலைப்பழம் சாப்பிட்றாங்க. ஸோ நானும் இங்கே பிடுங்கலாம். ஸோ எஃப்னால இங்கே அது இருக்கும், நல்ல இங்கே இருக்குது. நிறைய இடம் தேடி பார்த்தேங்க, நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தேன். அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலைப்பழம் இங்கே இருக்காது. ஸோ வன்னி கிளிநொச்சி அந்த பகுதியில் தான் நிறைய இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ இங்கே இருக்கா எனக்கு தெரியல, பட் நான் கேட்ட வரைக்கும் விசாரிச்சு வரைக்கும் இங்கே இல்லை. வன்னி பகுதியெலாம் நிறைய அந்த காடு வழியாக தான் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இங்கே அவ்வளோக்கு நீ இல்லை. ஸோ அதனால் அந்த டாபிக் நான் விட்டுட்டேன். ஸோ இது இப்போ உனக்கு ரெண்டு இப்போ பாலப்பழம் கிடச்சி நீங்கள் யோசிப்பீங்க இல்லை. ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு சும்மா எதார்த்தமாக நான் வீட்டு அப்படியே மலையாள போகிறது தானே, மலையாள போகும்போது ஒரு கப்பில் இருந்துச்சு இந்த பழம். ஸோ இந்த பழம் இருந்துச்சு. அப்போ நான் என்னடா இந்த பழம்னு யோசி திங்க் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டேன், கையில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்க அதுக்கப்புறம் தான் போய் கேட்குறது என்ன பழம்னு கேட்டேன். அம்மாவை சொன்னாங்க இதுதான் பாலைப்பழம்னு. எங்கே கிடச்சிது உனக்கு பாலைப்பழம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு பின் வீதியில், ஸோ ஒரு ஆள் கொண்டு விற்றாரு. ஸோ அதில் நான் வேண்டினேன் கிராமுக்கு 50 ரூபா ஏதோ ஒரு கணக்கப்படி வேண்டின சொம்பேக்கில் தான் வேண்டியிருக்காங்க. அதை வேண்டி சாப்பிட்றதுக்காண்டி வச்சாங்க. நான் அதை சுட்டுக்கிட்டு வந்துட்டேன், நைட்டு ஒரு 8 மணி இருக்கும் சுட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை சுட்டு நைட்டே வீடியோ எடுக்கலாம்னு தான் நினச்சேன். பட் வந்து நைட்டு இருட்டாக இருக்கும், ஸோ லைட்லாம் போட்டுட்டு. ஸோ அது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இப்படி இயற்கையாக இருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி நைட்டில் வீடியோ வராது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்கு பத்திரம் வச்சுட்டு யாருக்குமே சாப்பிட கொடுக்கவே இல்லை. ஸோ வேண்டிட்டு வந்து அவங்களே பாவம், ஸோ சாப்பிட கொடுக்கல. ஸோ உங்களுக்கு நான் காட்டணும். ஸோ நான் உங்களோட விட நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எப்படி இருக்குது, அது வேற லெவலில் இருக்கா, என்ன அது கைக்குமா புளிக்குமா இனிக்குமா எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை ஒழிச்சு வச்சுட்டு. ஸோ அதை ஒழிச்சு வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். ஸோ அது அவங்க பழப்பெல்லாம் காசுக்கும் விற்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரியும், பட் நான் தேடி பார்த்த வழியில் இல்லை. ஸோ ஒரு ஆள் கொண்டு வந்து வண்டியில் ஏதோ கொடுத்தாருன்னு சொல்லி தான் அம்மா வந்தாங்க சொன்னாங்க. அம்மா எல்லாமே வேண்டுவாங்க, என்ன பாலைப்பழமா சொன்னால் அவ்வளோ என்னென்ன சீசன் வந்தாலும் அந்தந்த சீசனுக்கு எல்லாமே வேண்டி சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்க வேறு லெவலு. ஸோ அவங்ககிட்டருந்து நான் சுட்டு பழத்தை வச்சுருந்தேன், ஒரு மேபி ஒரு 20-30 பழத்துக்கிட்ட நான் சுட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் கப்பில் சுட்டு வச்சுருக்கேன். சுட்டுன்னா ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன், நான் உனக்கு காட்டுறதுக்காண்டி ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ போய் அதை பார்க்குறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அது அந்த வேப்பமரம் பழம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் உங்களோட சாம்பிள் காட்டுறேன், வேப்ப மரத்தை பார்க்கலாம் நான் நிற்கிறோம். ஸோ அதுவும் உங்களோட சாம்பிள் காட்டுறேன். ஸோ வீடியோக்கு போய் அந்த பழத்தை பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் பாருங்க, ஸோ இதுதான் அந்த பாலைப்பழம். ஸோ அந்த காட்டுறோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த பாலைப்பழம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஒரு 30 பழத்துக்கிட்ட இருக்கும் மேபி, ஸோ நினைக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு நான் வேப்பம் பழத்துக்கு சாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ கைஸ் பாருங்க. ஸோ இது வேப்ப மரத்துலேருந்து விழுந்த பழம், வேப்பம் பழம்னு சொல்லலாம். ஸோ இது பாலை மரத்துலேருந்து விழுந்த பழம். ஸோ இது பாலைப்பழம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் இது டார்க் பச்சை கலராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெலோ கலர் மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது, பட் உங்களுக்கு எப்படி தோணுங்க தெரியலை. ஸோ அதை மறக்காமல் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கள்.
ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, கொஞ்சம் இது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு பார்க்கும்போது ஸோ இந்த பாலைப்பழம் தான் வேப்பம் வரத்துலேருந்து வருதுன்னு நான் நினச்சேன். முதல் சொல்லணும்னு அப்படி தான் நினச்சேன், பாலைப்பழம் தான் வேப்பமரத்துலேருந்து வர பழம் தான் பாலைப்பழம் நினச்சேன். ஸோ அது இல்லை, ஸோ அது ட்ரோங். ஸோ நிறைய பேர் என்ன மாதிரி நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது ட்ரோன் பாலைப்பழம். ஸோ பாலை மரத்தில் தான் வரும். ஸோ அது இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. ஸோ வன்னி பகுதி கிளினி வச்சு போய் அங்கே தான் பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் நிறைய. ஸோ அதுனா வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் கழுவி கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ கப்பை எடுத்தாச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் பழம் பார்த்துக்கலாம், நல்லா தெரிஞ்ச அப்படியாக பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஸோ நீங்களும் தெரியாமல் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் பழப்பலாம். ஓகே. டக்குன்னு கொஞ்சம் தொண்டைக்கில்ல. ஸோ சின்ன பழம் தானே பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல. கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கசப்பு தன்மை மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பட் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பழத்தை கொட்டை கீழே கொட்டும். ஸோ இதில் பாலை மரம் மேபி விளைச்சிச்சுன்னா பழம் அங்கே இருக்கு தான். சத்தியமாக வேறு இனிப்பாக இருக்கு காய்ஸ். இதுக்கு தான் நிறைய பேர் பாலை மரம் பாலைப்பழத்துக்கு நடிப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஸோ இப்போ தான் புரியுது. ஸோ வேறுலாம் இருக்கு. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் நாம் பாலைப்பழம் சாப்பிட்டோம். ஸோ எஸ் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இப்படி இருக்குமா, நான் நினச்சி அது கசப்பு தன்மையாக இருக்கும், புளிப்பு தன்மையாக இருக்கும். ஸோ வயிற்றுப்பட்டு ஸோ நல்லா இருக்கான்னு நினச்சேன். ஸோ ஆனால் நிறைய பேர் வீடியோ செய்யும் போது பார்க்கும்போது, பட் அவங்க சாப்பிட்ற ரசித்து ருசித்து சாப்பிட்ற அதுதானே நம்ம என்ன சொல்ல யூடியூப் சேனல் செய்கிறதுக்கு, அப்படி ரசித்து ருசித்து சாப்பிட தான் மெட்டாக்களுக்கு சாப்பிட்டு தூண்டும். ஸோ அதே பார்த்த மாதிரி அவங்க காடு காடாக போய் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பட் எனக்கும் கொஞ்சம் ஆசை வந்துச்சு. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆசை வந்துச்சு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா செஞ்சு போட வீடியோ, எனக்கு பாலப்பழம் செஞ்சு போட வீடியோ. நான் எங்கே போகிறது பாலப்பழத்துக்கு? ஸோ எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது பாலப்பழம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மேபி தேடுங்க நிறைய இடத்துல தெரிஞ்சு, நிறைய இடத்துல விசாரிச்சுன்னா. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரியாது தெரியாது இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் விட்டுட்டேன். ஸோ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கைக்கு வந்து அம்பிட்டுச்சுது. ஸோ தூக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ தூக்கி தான் அந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ போய் கொடுத்தா கூட ஃபுல் வட்டி வட்டிடுவாங்க எல்லோரும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். ஸோ நான் பார்த்து டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பழத்தில் ரெண்டு விதை வருது. ஸோ அந்த ரெண்டு விதையும் நான் எடுத்து வச்சு நடப்போகிறேன். ஸோ நட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மரம் முளைச்சிச்சின்னா மேபி அடுத்த வருஷம் நம்ம சீசனுக்கு நம்ம பிடிங்கி சாப்பிடலாம். அது போன மாதம் தான் இந்த சீசன் வந்துச்சு, அதாவது ஜூன் ஜூன் மாதம் தான் சீசன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ காட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த பாலைப்பழத்தை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஸோ மறக்காமல் காமெண்ட்ஸ் பண்ணுவாங்க முதலே தெரியும் பாருங்க. ஸோ இப்போ வீடியோ பார்த்ததுக்குன்னா, ஸோ இதுதான் பாலைப்பழம், ஸோ இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆக்கணும். ஸோ மறக்காமல் காமெண்ட்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நானும் இந்த வீடியோ மூலம் தான் பாலைப்பழம் இப்படி தான் இருக்கும், பாலைப்பழம் இப்படி தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு இப்போ 18 வருஷத்துக்கு மேலாகாது, பட் எனக்கு பாலைப்பழம்னா என்னென்ன தெரியாது டேஸ்ட். நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு என்னென்னே தெரியாது. இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, மேபி சாப்பிட்டது இல்லை. இப்போ சின்ன வயசில் சாப்பிட்ருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு நான் வந்து நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணலை. இன்றைக்கி தான் நான் சாப்பிட்ருவேன். ஸோ வேறு லெவலாக இருக்குது காய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு மட்டும் கூட சந்திக்கலாம். ஓகே, பாய். 1 மினிட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிக்கிட்டுருங்க. ஸோ நீங்கள் தர ஆரவில் தான் மேலே மேலே வரலாம். ஓகே, பாய்.